ஹாய் இல்லை மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் மான்சிஷன் ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுடைய சேனலில் எவ்வளோ வாட்சர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஷார்ட் வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு, அண்ட் ரெண்டு ரெக்யூர்மெண்ட் இருக்குன்னா அந்த ரெண்டு ரெக்யூர்மெண்ட்ஸில் என்னமான விஷயங்கள்லாம் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸில் இன்னும் ஸ்டில் நிறைய நியூவாக வரக்கூடிய க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட மான்சிஷன் பேஜை கிளிக் பண்ணிட்டேன், பட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்டில் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோவை தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி மான்சிஷன் பேஜ் போய் அதில் எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் செக் பண்ணுறது, அது யூடியூப் ஸ்டுடியோ மொபைலாக இருக்கட்டும், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே எப்படி பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யூடியூப் மான்சிஷன் ரிலேட்டடாக உள்ள அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்க போகிறது இல்லை, அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மான்சிஷன் பிளேலிஸ்ட் இருக்குது, அல்லது அந்த ஒரு வீடியோனுடைய எக்ஸாக்ட் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறது அண்ட் எதில் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக எப்படி கண்டென்ட் கொடுக்குறது, அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பை செக் பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மான்சிஷன் பேஜில் போய் அண்ட் அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாலே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூலையும் நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம வந்து மொபைல் ஸ்டுடியோ பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேஜ் இருக்கும். நியூவாக வரீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் மட்டும் கேட்கும், உங்களுடைய சேனலில் கொண்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேஷ்போர்டில் என்னென்ன பேஜ் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இருக்கிறது கண்டென்ட் லேட்டஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஏன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மான்சிஷன் பேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதில் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் கொடுத்து பிகம் அ யூடியூப் பார்ட்னர்னு ஹெட்லைன் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போனோன்னு சொன்னால் ஃபியூச்சர் மைல் ஸ்டோன் இருக்குது. ஸோ ரெண்டு விஷயங்கள் தான் மொத்தமே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் என்னென்னா நம்ம வந்து குறிப்பிட்டு ஒரு மைல் ஸ்டோனை வந்து ரீச் பண்ணோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலேயும் கொடுத்துருப்பேன். அதில் வந்து பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா மெம்பர்ஷிப், சூப்பர்ஸ், அதுக்கு ஷாப்பிங் ஆப்ஷன்ல உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறது இந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம ரீச் பண்ணோம்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர் மைல்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பேஜ் ஆட்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸாக இருக்கட்டும், அண்ட் மேலே சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே இன்க்ளூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி ரீச் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம செக் பண்ணோம்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் ரேஞ்சு எங்கே காணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 below சப்ஸ்கிரைபரில் தான் இருக்கேன், பட் 500+ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மான்சிஷன் பேஜில் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்டில் வந்து எனக்கு ஷோ பண்ணல, பட் ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்குமா பண்ணலையாங்கிறது. ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு ரெண்டுலேயுமே வந்து ஷோ பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனாக இருக்கட்டும், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மைல் ஸ்டோனாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து எவ்வளோ ரீச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டேன் இல்லையா. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம், 2400 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 1000 மேலே எங்கேயோ போயிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணல. பட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 3000 வாட்சவர்ஸ், அப்படி இல்லைனா நம்ம ஷார்ட் வியூஸில் கூட 30 லட்சம், அதாவது 3 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வந்து லாஸ்ட் 90 டேஸில் ரீச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பப்ளிக் வாட்சவர்ஸ் இதில் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ரீச் பண்ணியிருக்கோம்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வியூஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது நீங்கள் எந்த கண்டென்ட் டைப்பில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது உங்களோட விருப்பம் தான், ஃபஸ்ட்டே தீர்மானம் பண்ணிக்கோங்க இதில் தான் நான் ரீச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். லைக் நீங்கள் வந்து ரெண்டுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கும் டைம் அப்படிங்கிறது ஆகும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீச் ஆகுறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை மேஜராக வச்சுக்கிட்டு இன்னொரு இதை சைடில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸை மேஜராக வச்சிங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்பப்போ பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை மேஜராக வைக்கிங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து அப்பப்போ பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி இது வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங் ஃபார்ம் கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா வாட்சர்ஸ் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக வந்திருக்கு, ஷார்ட்ஸ் அப்பப்போ பண்ணுறதால அந்த 4.7K இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரெக்யூர்மெண்ட்டில் நம்ம வந்து ரீச் பண்ணால் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டையும் நான் சொல்லிட்டேன், மெம்பர்ஷிப், சூப்பர் சேர்க்கறது, ஷாப்பிங் ஆப்ஷனில் உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறது, இந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்ளைனும் இருக்குது, எனக்கு இப்போதைக்கு ஷோ பண்ணல, அதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரீச் ஆகலை அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போனோம் அப்படின்னு சொன்னால் அதை ரீச் பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
அதை இனேபிள் பண்ணாலும் சரி, அதை இனேபிள் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டு நான் ஒரேடியாக அதையே ரீச் பண்ணிக்கிறேன், ஃபியூச்சர் மெல்ட்ரோன்னு இருக்குல்லையா அதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாலும் சரி, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதுக்கு அடுத்த மெல்ட்ரோனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடியது எப்பவும் போல 4000 மணி நேரம். அதே மாதிரி ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ் அந்த ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இதில் ஒரு வாட்ச் ஓவர் கொடுத்துருக்கே, அதில் ஒரு வாட்ச் ஓவர் கொடுத்துருக்கே, அதில் ஒரு வியூஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்கு, இதில் ஒரு வியூஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்கு, அதில் வந்து ரொம்ப அதிகமாக காட்டுது, இதில் ரொம்ப கம்மியாக காட்டுது, அதெல்லாம் எந்த விதமாகவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியான ரெக்யூர்மெண்ட்ஸில் பெனிஃபிட்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கொடுக்கக்கூடியது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மான்சிஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாட்ச் பேஜ் ஆட்ஸாக இருக்கட்டும், மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும், சூப்பர்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் ஓரால் கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி ஆக்சஸ் மாதிரி கொடுக்கக்கூடியது தான். அது வந்து YPP ஏர்லி ஆக்சஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அந்த ஃபஸ்ட்டு விஷயத்த. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட்ஸை நீங்கள் ஏர்லியராகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ணக்கூடிய விஷயம் தான் அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. பட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நம்ம ரெண்டாவது விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஏர்ன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருக்கும், நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஒன். ஸோ அதனால தான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமாக வந்திருந்த சேஞ்ச் என்னன்னா அந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து காணாமல் போனது. அதனால கூட மேபி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது தனி செக்ஷன் இந்த ஃபியூச்சர் மைல்ஸ்டோன்ங்கிறது. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் யுவர் ஏர்னிங் ஜெர்னின்னு இருக்கக்கூடியது வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதில் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக ரீச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணவும் செய்யலாம், இல்லைனா வெயிட் பண்ணிவிட்டு ரெண்டாவது இதே ஒரு ஐடியா அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் யூ கேன். ஸோ அவ்வளோதான் அதுக்குவா. ஸோ இதே மாதிரியே நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூன்னு சொல்லலாம். ஸோ இதில் டேஷ்போர்டில் இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்டென்ட் டேப்புக்குள்ள வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஏன் பேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு கீழே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டில் இருந்து பார்க்கும்போது ஒரு மூணாவது ஆப்ஷனாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ஏன்கிற ஆப்ஷன் வந்து தெரியணும் தெளிவாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 3 லைன் வந்து இருக்குது இல்லையா, கோடு ஆப்ஷன், அது வந்து மெனு ஆப்ஷன். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஈஸியாக, நீங்களே பார்க்கலாம். ஸோ நிறைய டேஷ்போர்ட், கண்டென்ட் அனலிட்டிக்ஸ்னு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இதில் ஏன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மான்சிஷனுக்கான அந்த ரெக்யூர்மெண்ட் பேஜுக்குள்ளே போயிடும் பிஃபோர் மான்சிஷன்னா. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளியராக செக் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர் ரேஞ்சும் இதில் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது நம்ம 2400 ரீச் பண்ணிட்டோங்கிறதால இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் 3 வீடியோஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அது நார்மலி எல்லாருமே பண்ணக்கூடியது தானே, லைக் லாஸ்ட்டு 90 நாளில் நீங்கள் ஒரு 3 வீடியோ கூட அப்லோட் பண்ணாமல் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதனால் அது பெரிய விஷயமா உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த 2 விஷயங்கள் போக, ஒன்று இது இல்லைனா இது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் வியூஸ் வந்து நீங்கள் 3 மில்லியனோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3000 வாட்சவர்ஸ் வந்து பப்ளிக் வாட்சவர்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணுறதோ அந்த விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அதே விஷயங்கள் தான். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்சவர்ஸை பொறுத்து இது இல்லைனா ஷார்ட் வியூஸை பொறுத்து இது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று ரீச் பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து அது வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூவாக தெரில, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கிற மாதிரி தான் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாற்றங்கள் எதுவும் இல்லை, சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்பில் இருக்குது. மேபி இன் ஃபியூச்சர் இது வந்து மறைஞ்சிது அப்படின்னு சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் அதை காட்டணுங்கிற அவசியம் கூட இல்லை அப்படிங்கிறது ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வர்றதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏர்லி ஆக்சஸாக கொடுக்கக்கூடியது, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபேன்ஃபண்டிங் ஃபீச்சர்ஸ் மாதிரி மெம்பர்ஷிப்பு சூப்பர் சுந்தமான ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக, அதை விட இப்போ 3000 வாட்சர்ஸ்னால் இதில் 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணணும். அதில் 3 மில்லியன் லாஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளேன்னு சொன்னால் இது வந்து லாஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளே 10 மில்லியன் ரீச் பண்ணுங்கிற மாதிரி ஷார்ட் வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். மற்றபடி இதில் 500 சப்ஸ்கிரைபர் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 வீடியோ மட்டும் நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 90 டேஸில் வந்து
அப்லோட் பண்ணியிருக்கணும். அது எதனாலும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டில் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கோ போட்ட வீடியோஸ் பர்டிகுலராக ஒரு லாஸ்ட் 365 டேஸில் வாட்ச் ஹவர்ஸை கொண்டு வந்தது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஷார்ட் வியூஸை கொண்டு வந்ததுங்கிற காரணமாக நீங்கள் வந்து மான்சேஷன் அப்ளை பண்ண போனீங்கன்னா அது கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்டிவான சேனலாக இருக்க மாட்டீங்களா? ஸோ அதனால் அதை வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்யர்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்காம கூட இதை பார்த்துருந்தா உங்களுக்கு தெளிவாக ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணால் இது சம்பந்தப்பட்டு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இது ரிலேட்டடாக ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்பப்போ பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவும் நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மேலே லவ்யூஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ் ஆகலங்க. ஸோ ஒரு வீடியோ வந்து ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வைஸ் யூ ஸ்டல் வீடியோ சந்திப்போம்.